SBI வங்கியின் டெபாசிட்டுடன் கூடிய ஏடிஎம்களில் பணம் எடுக்கும் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. SBI ஏடிஎம் வங்கியை குறிவைத்து கொள்ளையடிக்கக்கூடிய நூதன கொள்ளையர்கள் பிடிக்கும் முயற்சியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இந்த கொள்ளையர்கள் பல்வேறு கொள்ளைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் SBI வங்கியின் டெபாசிட்டுடன் கூடிய ஏடிஎம் மையங்களில் தற்காலிகமாக சேவை என்பது நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த ஏடிஎம்களில் பணம் எடுக்கும் சேவை நிறுத்தப்பட்டிருக்கிறது. ராமாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய SBI வங்கியின் ஏடிஎம் கிளை, மேலும் வேளச்சேரி இது போன்ற பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய கிளைகளில் இருவர் நூதன முறையில் ஏடிஎம்மில் இருந்து கொள்ளையடித்திருக்கக்கூடிய நிலையில் அதுகுறித்து விசாரணை நடத்துவதற்காக தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது. கொள்ளையர்களை பிடிப்பதற்காக காவல்துறையினர் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். முதற்கட்டமாக அவர்கள் வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். கோகுல், இப்போ இந்த டெபாசிட்டுடன் கூடிய ஏடிஎம் மையங்கள்ல பணம் எடுக்கிறதுக்கான சேவை என்பது நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கு, அடுத்து கொள்ளையர்களை பிடிப்பதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் எப்படி துரிதப்படுத்தியிருக்காங்க? எஸ்பிஐ ஏடிஎம்களில் மட்டும் ஒரு சில வடமாநில கொள்ளை கும்பல் வந்து நேரடியாக அந்த ஏடிஎம் மையத்திலிருந்து நூதன முறையில் பணம் திரட்டக்கூடிய சம்பவமானது சென்னையில் நடந்திருக்கிறது. நம்ம இருக்கக்கூடிய இந்த ஏடிஎம் மையத்தில் தான், வடபள்ளி ஏடிஎம் மையத்தில் கடந்த 18ஆம் தேதி வந்த ஒரு மர்ம நபர் இது போன்று பணத்தை கொள்ளையடித்திருக்கார். அதாவது இந்த டெபாசிட் மிஷினில் நேரடியாக ஒரு சென்சார் கருவி இருக்கிறது, பணம் வெளியில் எடுக்கும்போது அந்த சென்சார் கருவியை கையை வைத்து மறைத்து 20 நொடிகள் அந்த கையை வைத்து மறைச்சிருக்காங்க. அந்த 20 நொடியிலேருந்து பணத்தை எடுத்துடணும். ஆனால் வந்து சென்சார் கருவியை மறைத்ததுனால பணம் வந்து திரும்ப உள்ளே போன மாதிரி ஏடிஎம் மிஷினில் கணக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இப்போ வங்கி அதிகாரிகளுக்கு இந்த பணம் திருட்டு போன சம்பவமானது தெரியவில்லை. இந்த ஏடிஎம் மையத்தில் இது போல டெபாசிட் மிஷினில் இனிமேல் பணம் எடுக்க வசதியை தற்பொழுது தற்காலிகமாக இந்தியா முழுவதுமே எஸ்பிஐ வங்கியானது நிறுத்தியிருப்பதாக வங்கி அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 தனிப்படைகள் அமைத்து தொடர்ந்து இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட கொள்ளையர்களை பிடிக்கக்கூடிய பணியில் போலீஸார் ஈடுபட்டு வர்றாங்க. குறிப்பாக இந்த கொள்ளை கும்பலானது டெல்லியிலிருந்து செயல்பட்டிருப்பது போலீஸாருடைய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதே நேரத்தில் டெல்லியைச் சேர்ந்த கும்பல் தற்பொழுது ஹரியானா மாநிலத்தில் பதுங்கியிருக்கலாம் என்ற ஒரு தகவலும் காவல்துறைக்கு கிடைத்துள்ளது. விரைவில் தனிப்படை போலீசார் ஹரியானா மாநிலத்துக்கு விரைய உள்ளார்கள். சென்னையை பொறுத்தளவு சென்னை வளசரவாக்கம், விருகம்பாக்கம், வடபழனி, கீழ்ப்பாக்கம், தரமணி, வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் வந்து இது போன்ற நூதன திருட்டு சம்பவமானது நடைபெற்றுள்ளது. குறிப்பாக காவல்துறை உயரதிகாரிகள் இது போன்ற வங்கியில் நடைபெற்ற நூதன திருட்டு குறித்து விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. நாளைய தினம் இந்த நூதன திருட்டு சம்பவத்தை தடுப்பதற்காக வங்கி அதிகாரிகளோடு காவல்துறை உயரதிகாரிகள் ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. குறிப்பாக இந்த வடபழனி ஏடிஎம் மையத்தில் மட்டும் 18ஆம் தேதி ஒரு 5 முறை இது போன்ற பணத்தை அவர் எடுத்துள்ளார். குறிப்பாக 5 முதல் 7 முறை பணம் எடுத்திருப்பதாக வங்கி அதிகாரிடம் பேசும்போது தெரிவிச்சிருக்காங்க. அனைத்து காட்சிகளுமே சிசிடிவியில் பதிவாகி உள்ளது. அதே போல எஸ்பிஐ வங்கியில் மட்டும்தான் இது போன்ற சென்சார் கருவி அந்த பணம் எடுக்கக்கூடிய இடத்திலேயே இருப்பதை தெரிந்து கொண்ட நூதன கொள்ளையர்கள் எஸ்பிஐ வங்கியை மட்டும்தான் குறிவைத்து இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தொடர்ச்சியாக அந்த நூதன கொள்ளை திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த கொள்ளை கும்பலை தேடக்கூடிய பணியில் தனிப்படை போலீசார் ஈடுபட்டிருக்காங்க. திருவல்லிக்கேணி பகுதியில் இருக்கக்கூடிய பெல்ஸ் சாலையில் அந்த கொள்ளை கும்பலானது இருசக்கர வாகனத்தை வாடகைக்கு எடுத்திருப்பதும் போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அந்த வாடகைக்கு எடுத்த நிறுவனத்திற்கு போலீசார் நடத்திய விசாரணையில் அங்கேயும் சிசிடிவி காட்சிகள் எடுத்திருக்காங்க. அங்கே அந்த கொள்ளை கும்பலுடைய செல்போன் எண் காவல்துறைக்கு கிடைத்துள்ளது. அந்த செல்போனை எண்ணை வைத்து தான் தற்பொழுது அவர்களை பிடிக்கக்கூடிய முயற்சியில் முக்கியமாக தனிப்படை போலீசார் ஈடுபட்டிருக்காங்க. காயத்ரி, இணைப்பில் இருங்கள். கோகுல், வங்கி அதிகாரிகள் கூட்டமைப்பின் முன்னாள் பொதுச் செயலாளர் திரு தாமஸ் தற்போது தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு தாமஸ். இப்போ டெபாசிட்டோட இருக்கக்கூடிய ஏடிஎம் மிஷின்லேருந்து தான் இது போன்ற ஒரு கொள்ளை சம்பவம் நடந்திருக்குங்கிறதுனால அதை வந்து இப்போ டெம்பரரியா வந்து பணம் எடுக்க முடியாதுன்னு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஏடிஎம்ல தான் பணம் எடுக்கிறதுக்கான சூழல் இருக்கா? அதாவது இது வந்து ஒரு குறிப்பிட்ட மிஷின்ல மட்டும்தான் நடந்திருக்குது. ஸ்டேட் பேங்க் மட்டும் இல்ல, OKIன்னு சொல்லி பிராண்ட் உள்ள ஒரு CDM மிஷின், கேஷ் டெபாசிட் மிஷின்ல.
இந்த கேஷ் டெபாசிட் மிஷின்ல பணம் போடவும் செய்யலாம், பணம் வித்ரா பண்ணவும் செய்யலாம். அந்த வித்ரா பண்ணும் போது அந்த சென்சார்ல உங்க நிருபர் சொன்னதுல இருந்து ஒரு சின்ன வித்தியாசம், அந்த பணம் வெளியில வரும்போது அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு முன்னால அவங்க அவங்க விரல்களை வைத்து விடுகிறார்கள். அப்ப மூணு விரல வைக்கும் போது அது அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுது. அப்போ அவர் சொன்ன மாதிரி 20 நிமிடங்களுக்கு மேல அப்படியே நிற்கும் போது அந்த மெஷின் வந்து பணம் டிஸ்போஸ் ஆகல, பணம் எடுக்கலன்னு அது புரிஞ்சுக்கிடும். ஆனா அவங்க அந்த பணத்தை அப்படியே மெதுவா கையில எடுத்துறாங்க, விரல் உள்ள வச்சிருக்கிறாங்க. நன்றி திரு தாமஸ் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி கோகுல். இது குறித்த தகவல்களை வழங்கினார்.